ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் பிசி இல்லைனா லேப்டாப்போட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்லோவாக இருந்தால் அதை எப்படி ஸ்பீட் பண்ணுறது, இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, உங்கள் சிஸ்டம் ஸ்பீட் ஆகிடும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னதுன்னா, நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ண டெம்பரரி ஃபைல்ஸ் நிறைய சேவ் ஆகும் உங்கள் சிஸ்டமில். அது எப்படி ஒரே கிளிக்கில் எல்லாமே அரேஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு செட்டிங் போயிடுங்க. செட்டிங்ஸில் போய்ட்டு சிஸ்டம் இருக்கா அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஸ்டோரேஜ் இருக்கா அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஸ்டோரேஜ் சென்ஸ் இருக்கா அது ஆஃபில் இருக்கும், அது ஆன் பண்ணுங்கள். அது ஆன் பண்ணிட்டேன்னா உங்கள் டெம்பரரி ஃபைல்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா விண்டோஸ் ஆட்டோமேட்டிக்காக அதை ரிமூவ் பண்ணிவிடும். இப்போது ஸ்டெப்ஸ் 2 வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் எல்லாமே டர்ன் ஆஃப் பண்ணுங்கள். அது ஃபஸ்ட்டு மேலே நோட்டிஃபிகேஷன் இருக்கா அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் பாருங்கள் எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் ஆன் இருக்குது. அது எல்லாத்தையும் எல்லாமே ஆஃப் பண்ணுங்கள். மூணாவது ஸ்டெப் என்னதுன்னா, நீங்கள் சிஸ்டம் ஆன் பண்ணும்போது பேக்ரவுண்டில் எது சாஃப்ட்வேர் பின்னாடி எப்படியே ரன் ஆகிட்டு இருக்கும் அது எப்படி டிசேபிள் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் கீபோர்டில் கண்ட்ரோல் ஆல்ட்டு டெலிட் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் டாஸ்க் மேனேஜர் இருக்கும், அது ப்ரெஸ் பண்ணுங்கள். டாஸ்க் மேனேஜருக்குள்ளே மேலே ஸ்டார்ட் அப் இருக்கா அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு தேவையில்லாத சாஃப்ட்வேர் ஏதாச்சும் பேக்ரவுண்டில் எனேபிள் இருந்ததுன்னா அதை ரைட் கிளிக் பண்ணி டிசேபிள் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த சாஃப்ட்வேர் பேக்ரவுண்டில் ஸ்டார்ட் ஆகும்போது ரன் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த சாஃப்ட்வேரை ரைட் கிளிக் பண்ணி டிசேபிள் பண்ணுங்கள். நாலாவது ஸ்டெப் என்னதுன்னா, நீங்கள் எல்லோரும் ஒன் ட்ரைவ் சைன் இன் பண்ணியிருப்பீங்க. அதை நீங்கள் நெட் ஆன் பண்ணும்போது பேக்ரவுண்டில் நிறைய ஃபைல்ஸு சிங்க் பண்ணிகிட்ருக்கோம், அது வந்து டிசேபிள் பண்ணி வைங்க. அதை மோஸ்ட்லி நிறைய பேர் யூஸ் பண்ணுறதில்ல. அதை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை அப்படியே விட்டுடுங்க. நீங்கள் யூஸ் பண்ணலைன்னா அதை டிசேபிள் பண்ணுங்கள். ஒன் ட்ரைவ் செட்டிங்ஸ்க்குள்ளே போங்க. அதில் மேலே அக்கௌண்ட்ஸ் இருக்கும், அது போங்க. அதில் கீழே அன்லிங்க் திஸ் பீஸ் இருக்கா அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான், அது முடிஞ்சிருச்சு. இப்போ அஞ்சாவது ஸ்டெப் என்னதுன்னா, அனிமேஷன் அண்ட் கிராஃபிக்ஸை டிசேபிள் பண்ணுங்கள். அது எப்படி பண்ணுறதுன்னா, மை கம்ப்யூட்டரில் போயிடுங்க. அதில் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. அதில் அட்வான்ஸ் சிஸ்டம் செட்டிங் இருக்கா அது போங்க. அதுலேயும் மேலே அட்வான்ஸ் இருக்கா அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் செட்டிங்ஸ் இருக்கா அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் கஸ்டம் செலக்ட் பண்ணி எல்லா பாக்ஸும் அன்டிக் பண்ணுங்கள். அன்டிக் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. இப்போ ஆறாவது ஸ்டெப் என்னதுன்னா, விண்டோஸ் அப்டேட்டர் டிசேபிள் பண்ணி வைங்க. அது எப்படி பண்ணுறதுன்னா, விண்டோஸை ப்ரெஸ் பண்ணி சர்வீஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். அதில் கீழே போயிட்டு கீழே விண்டோஸ் அப்டேட் இருக்கா அதை ரைட் கிளிக் பண்ணி அதில் ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. அதில் ஸ்டார்ட் டைப் இருக்கா அது ஆட்டோமேட்டிக் இல்லை மேனுவல் இருந்ததுன்னா அதை டிசேபிள் பண்ணி அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. இது கொடுத்துட்டா விண்டோஸ் எதுவுமே ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்டில் அப்டேட் ஆகாது. லாஸ்ட் ஸ்டெப் என்னதுன்னா, நீங்கள் நிறைய சாஃப்ட்வேர் ஏற்றுவீங்களே, அதில் நீங்கள் சில சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணுவீங்க. சில சாஃப்ட்வேர் அப்படியே யூஸ் பண்ணாமல் வச்சுருப்பீங்களே, அது எந்த சாஃப்ட்வேர் நீங்கள் 2-3 மந்த் யூஸ் பண்ணாமல் வச்சுருப்பீங்களோ அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதுக்கு கண்ட்ரோல் பேனல் போங்க. விண்டோஸ் ப்ரெஸ் பண்ணி கண்ட்ரோல் பேனல் போயிட்டு அதில் அன்இன்ஸ்டால் ப்ரோக்ராம் இருக்கா அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையில்லாத ஏதாச்சும் சாஃப்ட்வேர் இருந்ததுன்னா ரைட் கிளிக் பண்ணி அன்இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் சிஸ்டமை ஒரு தடவை ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த எல்லா ஸ்டெப்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் சிஸ்டம் ஸ்லோவாக இருந்ததுன்னா உங்கள் சிஸ்டம் வந்து நீங்கள் ஒரு ஹாட் ரீசெட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான ஏதாச்சும் டாக்குமெண்ட் ஃபைல்ஸ் இருந்ததுன்னா அதை பேக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி ஹாட் ரீசெட் பண்ணுறதுன்னா, விண்டோஸ் ப்ரெஸ் பண்ணி அதில் செட்டிங்ஸ் போங்க. அதில் அப்டேட் அண்ட் செக்யூரிட்டி இருக்கா அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் கீழே ரிக்கவரி இருக்கா அதை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் மேலே இருக்க பாருங்கள் ரீசெட் திஸ் பிசி, அதை கெட் ஸ்டார்ட் கொடுங்க. அங்கே ரிமூவ் எவ்ரி திங் இருக்கா அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான், உங்கள் சிஸ்டம் ஃபுல்லாக ரீசெட் ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க இந்த ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி.